இவன் 1000 வாட்ஸ் பவரோட வந்திருக்கானே. அங்க பாத்தீங்களா, அடிச்சு தூள் கலப்பி பொளந்து கட்டறோம். நம்ம புள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசுவோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ண தான் பண்ணிப்பேப்பா. அப்படினா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம். நீ நட. பாசத்தோட சோறு போட்ட அந்த அக்கா என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விடுறேன். இதுதான் உன் வீடு. நீ என்ன இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டியாங்கறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னது நடக்கல, நான் ஆம்பளையே இல்லடி. உன் மனைவியாதான் வாழணும்னு என் தலையில எழுதிருந்தா உயிரை விடுவேன் தவிர கண்டிப்பா உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன். 10 பேர் அடிச்சு தூக்கிட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி ஆயிடுவேன் நினைச்சியா? மனசு என் மனசு ஒத்துக்கணும்டா. என் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போகிறதுக்காகத்தான்
உனக்கு பொண்டாட்டின் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டேன், ஆனா அதுக்குன்னு உன் கூட படுத்து நாலு பிள்ளைங்களை பெத்து பெண் நினைக்காத. பாரு, நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா என்னதான் தாலி கட்டினாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம தொடரவன் புருஷனே கிடையாது. நான் இப்ப சொல்றேன்டி, என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன் புருஷன் உன் வாயாலைய சொல்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல பட. சத்யா, சத்யா, I love you சத்யா. நம்ம போட்டோ கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதிஷ்டம் நினைச்சுக்கோ. நல்ல வேளை பேனர் அடிச்சு தொங்க விடல. தொங்க விட்டிருந்தா ரோடு ரோட அலைஞ்சிருப்பான். நான் சத்யாவை கிஸ் பண்ண, கிஸ் பண்ணடா. என்ன பண்ண போற? தடுப்பியா? கம் ஆன், கம் ஆன், ஹிட் மீ. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பின்ன ஓம் புள்ளையாச்சே, முதல்ல போய் அவளை தடுத்து நிறுத்துங்க. பிரேம, இது நிஜம் இல்லையா? போய். ஆமாப்பா, உங்களாலதான் என் வாழ்க்கை பொய்யாயிடுச்சு. அந்த ஜோசியக்கார சொன்னது உண்மை இல்ல. பொய்யன்னு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் வாய மூட வச்சு சத்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் செத்துருவான்னு சொன்னீங்க. செத்துருவான் நினைச்சவ சாகாம ஸ்ட்ராங்கா திரும்ப வந்துட்டான். இப்போ என்ன என்ன பாசே சொல்றீங்க? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. ஏப்பா, அவங்க ரெண்டு பேருக்கு நாலஞ்சு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா என்னோட தங்கச்சியை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ நெருப்பு. உங்க தங்கச்சி நெருப்பு தான், ஆனா அவன் சுனாமியாச்சே. உங்க பேச்ச கேட்டு அவனுக்கு கழுத்து நிட்டு உங்க தங்கச்சி அவன் கப்பனு கைய பிடிச்ச உடனே கபால்னு போயிட்டாளே. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உன் பொண்டாட்டியாரு டவுட் தான். என் தங்கச்சியோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது காலையில டிவில வர ஜோசியம் கிடையாது, நீலகண்ட சாஸ்திரி. இன்னை வரைக்கும் அவர் பார்த்து சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. சத்யாக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். உங்க தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பைத்தியக்காரன் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் பலசாலியா வந்திருக்கானா? அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தீபம் எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் அணைஞ்சு போகும். திரும்பி வந்தவன் சாதாரண பல்ப் இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர். இவர் தங்கச்சியோட சேர்ந்து பாரம்பரிய வளர்க்காம விடமாட்டான் போல இருக்கே. சிவா, ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எடுத்துட்டு வா. கரண்ட் இருக்கும் போதே மெழுகு வெத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு சாமி. நிதானமா தான் இருக்க. என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சியோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெத்து பேர பிள்ளைகளை பாக்குற வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா? இன்னைக்கு பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திர தெரியறதுக்கு முன்னாடி அவனோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். என்னடா கரண்ட் இருக்கும் போது கேண்டலை கேட்டானே ஆச்சரியமா பாத்தீங்களா? சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், அதனாலதான் அவனை பத்தி சொல்றேன். உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவ அடுத்த பௌர்ணமிய தாண்ட மாட்டான். இத ஒரு மனுஷனா நான் சொல்லல, உங்க தங்கச்சி ஜாதகம் சொல்லு. என்ன சத்யா, இங்க வந்துட்ட? என்னால அந்த ஓட்டு வீட்டுல படுக்க முடியாது, படுத்தாலும் தூக்க வராது. கட்டிக்கிட்டவ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே வாழ பழகிக்கணும். ஒரு பொண்ணோட பெருமை அதுலதான் இருக்கு. உனக்கு என்ன, ஒரு நிமிஷத்துல ஃபேன் ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யற என் அண்ணனை கட்டிக்கிட்ட. நீயும் அவனை மாதிரி ஒரு காட்டுவாசிய கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரொம்ப கரெக்டா சொன்னமா, கவலையப்படாத. அந்த பைய அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு நீலகண்ட சாஸ்திரி அடிச்சு சொல்லிருக்க. அதுக்கப்புறமா அவ உயிரோட இருந்தா தான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு. ரூமுக்கு போமா, ஏசிய போடு, ஹாயா தூங்கு. பாவம், அவன் ஐசி இன்னும் 30 நாளைக்கு
நீயா? சூப்பர். அழகான மியூசிக், கலர் கலரா பூ. பா, உன் லீலையே லீலதான். இதெல்லாம் படிச்சு என்னடா பிரயோஜனம்? சிலதை மிஸ் பண்ணிட்டேன். என்னது? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? யா. ஒன்னா ரெண்டா என்ன முடியாத அளவுக்கு இருக்காங்க. என்னால ஒரு பொண்ணோட மனசையே புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. நீ இவ்ளோ பொண்ணுங்களை எப்படி மெயின்டெய்ன் பண்ற? பொண்ணுங்களோட மனசு அந்த கடலை விட ஆழமானது. சரி, முதல்ல ஷேக் அண்ட் பண்ணு. எதுக்கு? கைய குடுறா. நீ உன் பொண்டாட்டி வீட்லயே இல்லாம உன் வீட்டு கூட்டு வந்தல்ல, நீ தாண்ட அசல் அக்மார் காம்பல. ஆம்பளன்னு நீ சொன்னா சரியா போச்சா? அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாங்க, எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்க சொல்லு. டேய் டேய், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வாழ்றதாண்டா வாழ்க்கை. ஏன்னா அதுலதான் இன்ட்ரெஸ்ட், த்ரில், மிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. நீ பாடுக்கு மிஸ்ட்ரி ஹிஸ்டரினா எனக்கு என்ன புரியும்? டேய், உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தே நான் பாதி இங்கிலீஷ மறந்துட்டேன். சரி, உன் மனைவியை விடு. நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்றன்னு என்னைக்காவது கவனிச்சியா? எங்க இருக்கேன்? தரையில தானே. தண்ணில நிக்கிற. நீ முழுக மாட்டேன். உன்ன சமுத்திரத்துக்கு மட்டும் இல்ல, எங்க கூட்டிட்டு போறான்னு பாரு. இந்த மேஜிக் வேலை எல்லாம் உன்னை நம்பாதவங்க கிட்ட போய் காட்டு. நான் உன்ன நம்புறேன். நிறைய பேர் என்ன கேலி செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க உன்னோட கடவுள், எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? யாருக்கும் தெரியாது. சூப்பர் சாமி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வீட்டுக்கு போவும், சத்யா தானா வருவா. ஆனா அவ ஏன் வீட்டுல ஏசி வேணும்னு கேக்குறா. ஏசி ஓசிலியே வரும், போடா. நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு தப்பும் நடக்கல. இத பா சத்யா, நான் சொல்றத கேளு. நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ. எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்படின்னா இனிமே இது எதுக்குண்ணா? அத நியமா கழட்டணும். உன் ஜாதகமே கழட்டிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா.